வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோடய அடுத்த வீடியோ, என்னோட வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்து காளான் குடில் அமைக்கும் முறை. இந்த காளான் குடில் வந்து 35x16 அடி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து கீத்தில் தான் கொட்டா போடுவாங்க, கீத்தில் தான் நானும் போடுறேன். ஆனால் வந்து கீத்தில் போட்டுட்டு மேலே தார்பாலின் போட்டு அந்த கீத்தை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக தார்பாலின் போடுவாங்க. தார்பாலின் போட்டாலுமே கீத்து வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வருதுன்னா தார்பாலின் ஒரு 4 வருஷம் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுவும் வெயிலையும் மழையிலையும் மக்க தான் செய்யும். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மேலே வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். சிமெண்ட் ஷீட் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1.5 அடி கேப் விட்டுட்டு கீத்து கட்டியிருக்கேன். கீத்து கட்டியிருக்கேன், அதுக்கு கீழே வந்து ஷேர் நெட் போட்டிருக்கேன். 35 அடியை வந்து நான் 3 டிவைட் பண்ணலான் இருக்கேன். உள்ள பார்ட்டிஷன் கொட்டாயை சுற்றி வந்து நான் வாழைக்கண்ணு வச்சுருக்கேன். வாழைக்கண்ணு வந்து கொட்டாயிலேருந்து ஒரு 3 அடி கேப் விட்டுட்டு வாழைக்கண்ணு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொட்டா கட்ட ஆரம்பித்த உடனே நான் வாழைக்கண்ணை வச்சுட்டேன். எனக்கு வந்து கொட்டா முடிகிறதுக்குள்ளே ஒரு அளவுக்கு வாழைக்கண்ணு மேலே வந்துடும். அப்போ வந்து நான் வந்து காளான் பெட்டு போட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து சுற்றி வந்து நிழல் வந்து நல்லா வந்துடும்ன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த வாழைக்கண்ணு வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் என்னுடைய கொட்டாய பதிவை நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.